ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். நீங்கள் யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க தர்பார் படத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அப்டேட்னு சொல்ல முடியாது, ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. இது சூப்பர்பான ஒரு ப்ரோக்ராமாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே கிரெடிட் கார்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தர்பார் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி வந்து சூப்பர்பாக நடித்து கொடுத்துருக்காரு. ரசிகர்கள் எல்லாமே செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. படத்தில் வந்து நடிகை வந்து நயன்தாரா, இயக்குனர் ஏஆர் முருகதாஸ், அதுக்கப்புறம் அனிருத் வந்து மியூசிக் போட்டிருக்காரு, சந்தோஷ் சிவன் வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. மும்பையில் காவல் நிலையம் எரிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அங்கே போலீஸ்கார் மீதான நம்பிக்கை எல்லாமே வந்து மக்களுக்கு விட்டு போயிருந்துங்க. அதனால் அங்கே இருக்கிற காவல்களை வேலையை விட்டு போகிற மாதிரியான கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. இதனால் டெல்லி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்கே வந்து மூன்று கண்டிஷனுக்காக மும்பைக்கு வந்து பதவியேற்கிறாரு. அது வந்து போதை மருந்து, அதாவது பரவி ஏற்றதுமே போதை மருந்து கும்பலால் கடத்தப்பட்ட அரசியல்வாதி பையனை காப்பாற்றுறாங்க. இதே மாதிரி போதை மருந்து கடத்தல் கும்பலில் சிக்கியிருக்க ஏராளமான இளம் பெண்களையும் காப்பாற்றுறாரு. மும்பை நகரத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக ரஜினி இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போதை மருந்து கடத்தல் கும்பலோட பின்னணியில் இருக்கவங்களை பிடிக்கிறதுக்கு தீவிரம் காட்டுறாரு. இதனால் ஒரு தொழிலதிபரோட மகனுக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கைது பண்ணுறாரு. தொழிலதிபர் வந்து அவருக்கு இருக்க செல்வாக்கை வச்சு மகனை வழியை எடுத்துடுறாரு. இதுக்கெலாம் அசராத ரஜினி வந்து அவர் வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாரு. இதனால் வந்து தொழிலதிபர் ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு உண்டாகிறாரு. கடைசியாக பார்த்தா தெரியுது, தொழிலதிபர் மகன் மட்டும் இல்லை, உலகளவில் போதை மருந்து கடத்தல் செஞ்சுட்டு வர தாதா சுனில் ஷெட்டியோட பையன் அப்படிங்கிறது தெரிய வருது. இதையடுத்து ரஜினியும் சுனில் ஷெட்டியும் வந்து எதுக்கு எதுக்கு மோதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நடக்குது. அவரோட மகன் ரஜினி கொன்னதுனால சுனில் ஷெட்டி ரொம்பவே கோவப்படுறாரு. அதனால் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதாங்க கதையாக பண்ணியிருக்காங்க. ரஜினி செம்மையாக நடிச்சிருக்காருங்க, பக்காவாக பட்டிருக்காரு. 70 வயசுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சுறுசுறுப்பு, ஸ்டைலு, காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட்னு போட்டு கலைக்கு எடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லவ் சென்டிமெண்ட் சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்பா மகள் சென்டிமெண்ட் வந்து நிவேதா தாமஸ் நடிச்சிருக்காங்க, மகளாக அந்த சென்டிமெண்ட் இன்னும் நல்லாயிருக்கு. யோகி பாபாவோட பண்ணுற காமெடிகள் அற்புதங்க. சொல்லப்போனால் படம் கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அனிருத்துக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிஜிஎம்ல மிரட்டி எடுத்திருக்காரு. அதுலேயும் நம்ம ரஜினியோட என்ட்ரி சீனுக்கு போட்டிருக்காரு பாருங்கள், மியூசிக்கு தெறிக்க விட்டுருக்காருன்னு தாங்க சொல்லணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சுனில் செட்டி பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் தான் வராரு, இருந்தாலும் வில்லத்தனத்தில் மிரட்டி எடுத்திருக்காருங்க. ஏஆர் முருகதாஸோட இயக்கம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணிக்கு. அது மூலமாக ஃபர்ஸ்ட் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி, ஆக்ஷன், ரெண்டாவது பாதியில் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சந்தோஷ் சிவன் இருக்கார் இல்லையா, அவரோட ஒளிப்பதிவு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ரஜினியை ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டியிருக்காருங்க. அவர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கர ஸ்டைலிஷாக காட்டியிருக்காரு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. பார்ப்போம் இந்த படம் இன்னும் எந்த அளவுக்கு பப்ளிஷ் ஆக போகுது, இன்னும் எந்த அளவுக்கு ரசிகர்கள் ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்ன போது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.